ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம சேனல் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் காடை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு குழம்புக்கு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 4-5 தேங்காய் பல் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் தக்காளி, 10 பூண்டு பல், 1 துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் மிளகு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா விழுத அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது மசாலா விழுது அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம குழம்பு வைக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லைஸாக சூடானதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 பிரியாணி இலை, 2 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், கொஞ்சமாக அன்னாசிப்பூ சேர்த்து வெடிக்க விடுங்க. இது லேசாக பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் 6-7 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 பெரிய சைஸ் பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது இது கூடவே பாதி தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நம்ம மசாலா அரைக்கும் போதே தக்காளி சேர்த்து அரைச்சிருக்கோம், அதனால் இப்போது கொஞ்சமாகவே தக்காளி சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ரொம்ப புளிக்க ஆரம்பிச்சிடும். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலாவோட பச்சை வாட போனதுக்கப்புறமா இதில் காடை சேர்த்துடலாம். கூடவே 1 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் நம்ம பச்சை மிளகாய், மிளகெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு மூடி வச்சுருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 15-20 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. இப்போது காடை நல்லா வெந்து குழம்பு சூப்பராக ரெடி ஆயிருச்சு. நான் கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருக்கேன், உங்களுக்கு திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது இது கூடவே வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகள் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய காரசாரமான காடை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இது நம்ம இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ்க்கெலாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் காடை எடுத்தீங்கன்னா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.